வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல். சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் நாளை முதல் 4 நாட்களுக்கு தீவிரமான முழு ஊரடங்கு. திருப்பூர் மற்றும் சேலத்திலும் 3 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை. மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் நாட்டு மக்களுக்கு நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புனித ரமலான் மாத நோன்பு தொடங்கியது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. இம்மாத இறுதியில் பணியிலிருந்து ஓய்வு பெற உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒப்பந்த முறையில் பணி நீட்டிப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. கொரோனா தொற்று தடுப்பூசி அனைவருக்கும் மலிவு விலையில் உலகம் முழுவதும் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ். இனி விரிவான செய்திகள். சென்னை, கோவை, மதுரை ஆகிய 3 மாநகராட்சிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 4 நாட்களுக்கும், சேலம் மற்றும் திருப்பூரில் 3 நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்றைய செய்தி வெளியீட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் ஒன்றாக சென்னை மாநகரத்தையும் சேர்த்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து இந்த தீவிர தொற்று பரவல் உள்ள பகுதிகளில் ஊரடங்கை கடுமையாக்குவது குறித்து அந்தந்த மாநில அரசுகள் ஆலோசனை மேற்கொண்டு இந்த விவகாரத்தில் முடிவெடுத்துள்ளன. இந்த நிலையில் முதலமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் தொற்று பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 3 மாநகராட்சிகளில் 4 நாட்களுக்கு தீவிரமான முறையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வரக்கூடாது என்பதை கட்டாயமாக்கவும், இதன் மூலமாக தொற்று பரவலை தடுப்பதற்கும் தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. சென்னையில் நேற்று வரை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமான அளவில் 452 உயர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசு இந்த முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. பொருட்கள் வாங்க, காய்கறிகள் வாங்க என்ற பல்வேறு காரணங்களோடு பொதுமக்கள் பெருமளவில் வெளியில் வருவதை தவிர்க்கவும், தொற்று பரவல் அதிகமாவதை தடுக்கவும் இந்த 4 நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. மருத்துவமனைகள் இயங்கவும், அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால், ஆவின், மின்துறை, வருவாய், காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம்கள், அம்மா உணவகங்கள், தொலைபேசி மூலம் ஆர்டர் பெற்று வீட்டிற்கே உணவு விநியோகிக்கும் நிறுவனங்கள் ஆகியவை செயல்படவும், முதியோரையும் மாற்றுத்திறனாளிகளையும் பராமரிக்கும் இல்லங்களின் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் சாலைகளில் பயணிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த கடைகள், நிறுவனங்கள், பத்திரப்பதிவு உள்ளிட்ட மாநில அரசு அலுவலகங்கள் ஆகியவையும் இயங்காது. இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாநகராட்சி பகுதிகளில் நாளை முதல் 4 நாட்களும், சேலம், திருப்பூர் மாநகராட்சிகளில் நாளை முதல் 3 நாட்களும் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இது தவிர திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் முழு ஊரடங்கு நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் நாளை நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு மாதமும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அவர் மக்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார். இந்நிலையில் 64வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. www.newsonair.com என்ற இணையதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் என்ற கைபேசி செயலியிலும் மன் கி பாத் நிகழ்ச்சியை பொதுமக்கள் காணலாம். அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் செய்திகள், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சியை காண முடியும். ஹிந்தியில் ஒலிபரப்பப்படும் இந்த மன் கி பாத் நிகழ்ச்சி உடனடியாக பிராந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் மத்திய அமைச்சர் எடுத்துரைத்தார்.
ஜம்மு காஷ்மீர் நிதி ஆணையர் அதல் துல்லு தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் ஜம்மு காஷ்மீரில் கொரோனா தொற்று பரவாமல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கொரோனா பரவாமல் இருக்க ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளையும் மத்திய அமைச்சர் பாராட்டினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களையும் அவர் ஊக்கப்படுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை 850 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வரும் அதல் துல்லு குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை கண்டறிந்து பரிசோதனை செய்யக்கூடிய PCR சிகிச்சை கருவியை வடிவமைத்துள்ள தில்லி IIT விஞ்ஞானிகள் குழுவின் முயற்சிகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் பாராட்டியுள்ளார். மிக குறைந்த செலவில் நாட்டு மக்களுக்கு கொரோனா பரிசோதனை கருவியை வடிவமைத்திருப்பதற்காக அந்த விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுக்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தில்லி IIT-யின் உயிரி அறிவியல் பிரிவு ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைத்துள்ள பரிசோதனை கருவிகளுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர், இந்த பரிசோதனை கருவிகளின் தரம் 100% முழுமையாக உள்ளதாக ICMR குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்ற மத்திய அரசின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பரிசோதனை கருவி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு நாட்டிலிருந்து மலேரியாவை முற்றிலுமாக அகற்றுவோம் என்று உறுதியேற்போம் என சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சர்வதேச அளவில் April 25 உலக மலேரியா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மலேரியாவை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளை பாராட்டும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பெண் அனஃபிளஸ் கொசுக்களால் மலேரியா பரப்பப்படுவதாகவும் இவற்றை அழிப்பதன் மூலம் மலேரியாவை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நோயிலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் கொசு உற்பத்தியை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை நோன்பு இன்று தொடங்கியது. இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ரமலான் மாதத்தின் ஒரு மாத கால நோன்பு பிறை தெரிந்ததால் இன்று நாடு முழுவதும் தொடங்கியது. கொரோனா தொற்றை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு ரமலான் மாத நோன்பையும் தொழுகையையும் இஸ்லாமியர்கள் வீடுகளிலேயே கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தாம் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் ரமலான் பண்டிகை தொழுகையை கடைபிடித்து கொரோனா தொற்றை முறியடிப்போம் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தாம் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஒவ்வொருவரும் பாதுகாப்புடனும் வளமுடனும் இருப்பதற்காக பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புனித ரமலான் மாதம் நமக்கு கருணை, மனிதநேயம், இரக்கத்தை கொண்டு வரட்டும் என்றும், கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்று ஆரோக்கியமான பூமியை உருவாக்குவோம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகம் எதிர்கொண்டுள்ள கொரோனா தொற்றிலிருந்து விடுபட இந்த ரம்ஜான் மாதத்தில் தொழுகை நடத்துமாறும் மக்களின் பாதுகாப்புக்காக பிரார்த்திக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். மத தலைவர்களும் அரசும் கேட்டுக்கொண்டுள்ளதன் அடிப்படையில் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி வீட்டிலேயே தொழுகை நடத்துமாறும் இஸ்லாமியர்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோல் கொரோனா தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளையும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அவரவர் வீடுகளுக்கு உள்ளேயே ரமலான் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தில்லி ஜாமா மசூதியின் தலைமை இமாம் சயீத் அகமது புகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். நோன்பு முடிக்க மாலையில் ஒன்று கூடுவதையும் இஃப்தார் நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா தொற்றை தடுப்பதிலும் அதற்கு சிகிச்சை அளிப்பதிலும் முன்னணியில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கதாக உள்ளன என்று தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க இணையமைச்சர் ஆலிஸ் பெல்ஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க இந்தியா கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தை வரவேற்றுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க அயராது பாடுபட்டு வரும் சுகாதார பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க இந்தியா கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மருத்துவர்களையும் சுகாதார பணியாளர்களையும் பாதுகாக்கும் வகையில் தொற்று நோய்கள் திருத்த அவசர சட்டத்தை கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவோருக்கு 6 மாதம் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாபில் கோதுமை உற்பத்தி அதிகரித்துள்ளது குறித்து அம்மாநில முதலமைச்சர் அமரேந்திர சிங் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கடந்த 10 நாட்களில் மொத்தமாக 35 லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 2 மடங்கு அதிகம் என்று ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள போதிலும் விவசாயிகள், கொள்முதல் நிலையங்கள், ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் ஆகியவை இணைந்து பணியாற்றியதால் கோதுமை கொள்முதல் அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஊரடங்கு காலத்தில் கோதுமை கொள்முதலுக்கு விலக்கு அளித்து பஞ்சாப் மாநில அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. தமிழகம் உட்பட 4 மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 4 மத்திய குழுவினர் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசுகளுக்கு நிதியுதவி, கொரோனா பரிசோதனை கருவிகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழு நேரில் சென்று தொற்று தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் மத்திய அரசின் கூடுதல் செயலாளர் நிலையிலான அதிகாரி தலைமையில் மேலும் 4 குழுக்களை மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இதனை தெரிவித்த உள்துறை இணைச் செயலாளர் புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா, இந்த குழுவினர் சென்னை, அகமதாபாத், சூரத் மற்றும் ஹைதராபாத் நகரங்களுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை மதிப்பீடு செய்வார்கள் என்றார். இந்த குழுவினர் மாநில அரசின் அதிகாரிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மத்திய அரசுக்கு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் விதிமுறைகளின்படி ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்படுவது குறித்தும் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பது குறித்தும் கேட்டறிவதுடன் தனிநபர் இடைவெளியை மக்கள் கடைபிடித்து சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த குழுவினர் நேரில் ஆய்வு செய்வார்கள். தவிர நிவாரண முகாம்களில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் நிலை குறித்தும் இந்த குழுவினர் கண்டறிந்து அரசிடம் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என்று உள்துறை இணைச் செயலாளர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டை செப்டம்பர் மாதம் முதல் தொடங்குவதற்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் வல்லுநர்கள் பரிந்துரைத்துள்ளனர். கொரோனா தொற்றால் நடப்பு கல்வியாண்டில் மார்ச் மற்றும் ஏப்ரலில் உயர்கல்வி பணிகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஊரடங்கு முடிந்த பிறகு கல்லூரிகளில் விடுபட்ட பாடங்கள் தொடரவும் நடப்பு கல்வியாண்டுக்கான தேர்வுகளை நடத்தவும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. பொதுவாக மே மாதத்தில் கல்வியாண்டு தேர்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். அடுத்த கல்வியாண்டு ஜூலை மாதம் தொடங்கும். தற்போது கொரோனா தொற்று பாதிப்புகளால் தேர்வுகள் தாமதமாக நடத்தப்படுவதால் ஜூலைக்கு பதிலாக செப்டம்பர் மாதத்தில் புதிய கல்வியாண்டை தொடங்க பல்கலைக்கழக மானியக் குழு அமைத்த 2 வல்லுநர் குழுக்கள் பரிந்துரைத்துள்ளன. ஹரியானா பல்கலைக்கழக துணைவேந்தர் RC குஹர்ட் தலைமையில் ஒரு குழுவும், இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாகேஸ்வரராவ் தலைமையில் மற்றொரு குழுவும் இதற்காக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழுக்கள் தனது பரிந்துரையை நேற்று வழங்கியுள்ளன. இதன்படி இணையதளம் வாயிலாக தேர்வுகளை நடத்த அனுமதிப்பது என்றும் செப்டம்பர் மாதம் புதிய கல்வியாண்டை தொடங்க அறிவுறுத்தலாம் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆராய்ந்த பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் 30ஆம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாத காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த மாதம் 31ஆம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாத காலத்திற்கு தற்காலிக பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் இம்மாதம் ஓய்வு பெறவுள்ள மருத்துவர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் 2 மாத காலத்திற்கு தற்காலிக பணி ஆணைகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 1323 செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவருக்கும் பணி ஆணைகள் வழங்கப்படுவதுடன் உடனடியாக பணியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24506 உயர்ந்துள்ளது. தொற்றுக்கு இதுவரை 775 பேர் பலியாகியுள்ளனர். 5000த்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 6817 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 840 பேர் குணமடைந்தனர். 301 பேர் உயிரிழந்தனர்.
அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த 3 பேருக்கு நோய் தொற்று உறுதியானது. குஜராத்தில் 2,815 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 265 பேர் குணமடைந்துள்ளனர். 127 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 2,514 பேர் பாதிக்கப்பட்டு 857 பேர் குணமடைந்தனர். 53 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,034 உள்ளது. இம்மாநிலத்தில் 230 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 27 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் பணியாற்றி வரும் தங்கள் மாநில மாணவர்களை அழைத்து வர சிறப்பு பேருந்து வசதியை சத்தீஸ்கர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. சுமார் 1,500 மாணவர்கள் 75 பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட உள்ளதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பகேல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் 1,852 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 210 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 92 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 1,621 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 247 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் June 30 வரை பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் 955 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 145 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 29 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 450 பேர் பாதிக்கப்பட்டு 331 பேர் குணமடைந்துள்ளனர். 3 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 474 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 152 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அம்மாநிலத்தில் VMC விக்டோரியா மருத்துவமனையில் பிளாஸ்மா உயிர் எதிர்ப்பொருள் சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளை குணமடைய செய்ய ஏற்கனவே குணமடைந்தவர்களின் ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா உயிர் எதிர்ப்பொருளை செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் கடைகள் திறப்பது குறித்து வரும் 27 முடிவெடுக்கப்படும் என அஸ்ஸாம் மாநில தலைமைச் செயலாளர் குமார் சஞ்சய் கிருஷ்ணாத் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் 36 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களிலும் 19 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 1 உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த அம்மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய 200க்கும் மேற்பட்டோர் ஜோத்பூர் எல்லைப் பகுதியில் உள்ள இராணுவ தனிமைப்படுத்தல் முகாமில் தங்களுக்கென தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்ததை அடுத்து லே பகுதியில் உள்ள தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 72 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் புதிதாக 52 பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 1,755 பேருக்கு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் நேற்று 114 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை 866 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 864 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவுக்கு 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனைக்காக 325 ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரண உதவிகளும் வழங்கப்படுகின்றன. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு. பெரம்பலூரில் தீயணைப்பு படைவீரர் ஒருவருக்கும் கல்லூரி மாணவர் ஒருவருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் 4 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் புதிதாக 2 தொற்று பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் 6 திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் தீயணைப்பு வீரர் பணியாற்றிய தீயணைப்பு நிலையத்திலும் அங்குள்ள வாகனங்களிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பெரம்பலூர் தீயணைப்பு நிலையம் இன்று முதல் 5 மூடப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் புதிதாக 2 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் சுற்றியுள்ள 8 பகுதிகளில் இன்று முதல் 3 முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகளை தவிர வேறு எந்த கடைகளும் வணிக நிறுவனங்களும் இயங்கவில்லை. நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்றுகின்றனர். சாரணர் இயக்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய பசுமைப்படை ஆகியவற்றைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள்
காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். மாவட்ட எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் மாணவர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகனங்களில் வருவோரிடம் தேவையின்றி வெளியில் சுற்ற வேண்டாம் என்று அறிவுரை வழங்கும் அவர்கள் முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு அவற்றை வழங்குவதுடன் உடல் வெப்பத்தை அளவிடும் கருவியை கொண்டு சமூக இடைவெளியை அனைவரும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் மாணவர்கள் எடுத்துரைத்து வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டத்தில் 44 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் வசித்த குடியிருப்பு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பகுதிகளில் உள்ள வங்கிகள் உட்பட வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. அங்கு வசிக்கும் மக்களுக்கு காவல்துறையினரின் உதவியுடன் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சீல் வைக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரடங்கின் போது கால்நடைகளுக்கு தீவனங்கள் போதுமான அளவு கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுக்கோட்டையில் கால்நடைகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் புல் மற்றும் தீவனங்கள் கொண்டுவரப்பட்டு இலவசமாக விநியோகிக்கப்பட்டன. காவல்துறையினரின் உதவியுடன் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு வீடு வீடாக சென்று இந்த தீவனங்கள் வழங்கப்பட்டன. கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தாராளமாக நிதி அளிக்குமாறு பிரதமரும் முதலமைச்சரும் கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் பல்வேறு தரப்பினரும் தங்களால் இயன்ற நிதியை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சிறுவன் சார்பில் 2000 ரூபாய் தொகை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக அந்த தொகையை வைத்திருந்ததாகவும் ஆனால் அதை தவிர்த்துவிட்டு முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அந்த தொகையை வழங்கியிருப்பதாகவும் சிறுவனின் தந்தை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையனிடம் இந்த தொகை வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய குழு இன்று தமிழக உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் மத்திய குழுவினர் சென்று அந்தந்த பகுதி நிலவரம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய கூடுதல் செயலாளர் டாக்டர் வி திருப்புகழ் தலைமையிலான மத்திய குழு சென்னை வந்துள்ளது. இந்த குழுவினர் சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சென்னை நகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் 28,45,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 8,11,000 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,97,800 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி உருவாக்கப்படும் நிலையில் அனைவருக்கும் மலிவான விலையில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி மற்றும் மருந்துகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ், தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் அது பொது சொத்தாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒரு நாட்டிற்கோ ஒரு பகுதிக்கோ சொந்தமானதாக அதை கருதக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பாதுகாப்பானதாகவும் திறன்மிக்கதாகவும் குறைந்த விலை கொண்டதாகவும் அந்த தடுப்பூசி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உலக நாடுகள் அனைத்தும் அரசியலை தாண்டி தகவல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது வாழ்வதற்கே போராடும் நிலையில் உலகம் இருப்பதாகவும் இந்த சூழலில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதே வெற்றியை தரும் என்றும் அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல். சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் நாளை முதல் 4 தீவிரமான முழு ஊரடங்கு. திருப்பூர், சேலத்திலும் 3 முழு ஊரடங்கு அமல். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை. மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் நாட்டு மக்களுக்கு நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புனித ரமலான் மாத நோன்பு தொடங்கியது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து.
இம்மாத இறுதியில் பணியிலிருந்து ஓய்வு பெற உள்ள மருத்துவர், செவிலியர், மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒப்பந்த முறையில் பணி நீட்டிப்பு தமிழக அரசு அறிவிப்பு. கொரோனா தொற்று தடுப்பூசி அனைவருக்கும் மலிவு விலையில் உலகம் முழுவதும் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.